வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோல நம்ம மதுரை லா காலேஜை பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல சென்னை புதுப்பக்கம் லா காலேஜும் கோயம்புத்தூர் லா காலேஜும் வந்து பார்த்தோம். இந்த வீடியோல மதுரை லா காலேஜும் மதுரை லா காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் மதுரை லா காலேஜோட வரலாறு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மதுரை லா காலேஜ் 1974 மதுரையில் இருக்கிற தலைக்குளம் ஒரு ஏரியாவில் வந்துட்டு அந்த காலேஜ் பழைய பில்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் 1980 கே கே நகர், இப்போ இருக்க மாட்டு தீவனம் பிளஸ் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க இப்போ இருக்க காலேஜ். இதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியில் இருந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா எல்லா பஸ்ஸும் வந்துட்டு உங்களுக்கு மாட்டு தீவனத்தில் இருந்துட்டு மதுரை மெயினுக்கும் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கும் சேலையூருக்கும் போகிற பஸ் எல்லாமே வந்துட்டு இந்த காலேஜ் வழியாக தான் போகும். அதனால் எந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மெயின் ரோட்லேயே இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. மதுரை காலேஜில் 3 இயர்ஸ் பிஎல் எல்எல்பி கோசம் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க, 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி கோசம் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க, 2 இயர்ஸ் எம்எல் கோசம் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. மதுரை லா காலேஜில் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி லா வந்துட்டு நீங்க எம்எல்ஏ படிக்கிறவங்க விரும்புறீங்கன்னா மதுரை லா காலேஜில் வந்துதான் நீங்க வந்து படிக்க முடியும். மற்ற தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி லா படிக்க முடியாது, மதுரை லா காலேஜில் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி லா வந்துட்டு கொடுக்குறாங்க எம்எல்ஏ. இது 3 இயர்ஸ்ல வந்துட்டு 181 சீட் வந்துட்டு மதுரை லா காலேஜில் வந்துட்டு அலாட்மெண்ட் இருக்கு. இதே 5 இயர்ஸ் எல்எல்பியில் வந்துட்டு 171 சீட் வந்துட்டு மதுரை லா காலேஜ் அலாட்மெண்ட் இருக்கு. எம்எல்ஏ வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு சீட் அலாட்மெண்ட் இது பண்ணுவாங்க. அது ஒரு 20 சீட்ல இருந்துட்டு 30 சீட் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எம்எல்ஏ. மதுரை லா காலேஜோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஜெயகௌரி மேடம் தான். ஜெயகௌரி மேடம் ஏற்கனவே வந்துட்டு சென்னையில லா காலேஜ்ல வந்துட்டு அங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, சீனியர் ப்ரொஃபஸரா வந்து இருந்தாங்க. எனக்கு ஒரு சப்ஜெக்ட் 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு செமஸ்டருக்கும் வந்துட்டு அங்க எடுத்திருக்காங்க. நல்ல மேடம் தான், எந்த ப்ராப்ளம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு பழகுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்துட்டு முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மேடம் பிரின்சிபலா இருக்குது மதுரை லா காலேஜுக்கு ஒரு பிக் சப்போர்ட் தான், ஒரு பெரிய சப்போர்ட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எதிர்பார்க்கலாம். மதுரைனாவே ஒரு கெத்து தான், மதுரை ஒரு பேரு கேட்டாவே ஒரு கெத்து வரும், ஒரு தைரியமும் வரும். அங்க இருக்க மதுரை மல்லி பிளஸ் மாட்டு தீவனத்துல இருக்கிற கடைங்க எல்லாமே வந்துட்டு மதுரை காலேஜுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்டா. ஏன்னா வந்துட்டு சுத்தி இருக்கிற மதுரை லா காலேஜ் வந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ளதான் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அதுல வந்துட்டு காலேஜை வந்துட்டு பங்க் பண்ணிட்டு நிறைய பேர் வந்துட்டு வெளியே போறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் விரும்புவாங்க. பிளஸ் காலேஜே வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் தான் நடக்கும், ஆனா மேக்சிமம் வந்துட்டு 2 இயர்ஸ்லயே வந்துட்டு கிளாஸஸ் முடியும். மதுரையில மொத்தம் 23 ப்ரொஃபசர் இருக்காங்க, இன்க்ளூடிங் பிரின்சிபலும். ஏன்னா பிரின்சிபலும் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் பர்சன்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேன், ஜெயகுரி மேடம், அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேடம், அதுக்கப்புறம் முருகேசன் சார், குணசம்பத் சார், தமிழ்மணி, விஜய் பிரியா, ராஜா சார், அதுக்கப்புறம் தமிழ் செல்வி, பிரவீன் சார், முத்துக்குமார், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு எடுப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு டாக்டரேடு பிஹெச்டி பண்றவங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க. மதுரை லா காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பிஹெச்டி படிச்ச ஒரு லெக்சர் வந்துட்டு ஒரு கிளாஸஸ் எடுக்கிறது வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு பிஹெச்டி படிச்ச ஒரு லெக்சர் கிளாஸ் எடுக்கிறது வந்துட்டு வேற வேர்ஷன்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால மதுரை லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு லக்லி வந்துட்டு நான் வந்து சொல்லலாம். மதுரை லா காலேஜ்ல படிக்கிறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு சோசியல் சர்வீஸ்ல வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா முதல்ல ரோட்ல இறங்கி வந்துட்டு போராட்டம் பண்ணுவாங்க. சென்னையில எப்படி வந்துட்டு மஸ்ட் வந்துட்டு ஒரு போராட்டம் பண்றாங்களோ அதே மாதிரி தான் மதுரை லா காலேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு மதுரை லா காலேஜ் தான், ஏன்னா எல்லாமே வந்துட்டு மெயின் ரோட்ல இருக்கு. ஒரு பப்ளிக் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கும், ஜல்லிக்கட்டுக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஏ வந்துட்டு சட்டத்துக்கு இருக்கட்டும், மற்ற எதனாச்சும் தமிழ்நாட்டில் இருக்க எதனாச்சும் இஷ்யூவா இருந்தாலும் மதுரை லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு முன்னாடி இறங்கி வந்துட்டு போராட்டம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு ப்ரொடெஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய மதுரை லா காலேஜில் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன், மதுரை லா காலேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் போராளி நந்தினி ஒரு மதுவிலக்கு கோசம் வந்துட்டு போராடுற ஒரு பெண்மணி, அவங்க வந்துட்டு மதுரை லா காலேஜில் வந்து படிச்சிருக்காங்க. அவங்க மூலியமா வந்துட்டு மதுரை லா காலேஜ் வந்துட்டு தமிழ்நாடும் பிளஸ் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஃபேமஸ் ஆகிருக்கு மதுரை லா காலேஜ். ஏன்னா அவங்க வந்துட்டு மதுவிலக்கை வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு அமல்படுத்தணும், பிளஸ் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு மதுரை விளக்கை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்துலேருந்து போராட்டத்துலேருந்து எல்லாமே அவங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. அதனால மதுரை லா காலேஜ் வந்துட்டு ஒரு வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச லா காலேஜாக வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வந்துட்டு எங்கே படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் மதுரை லா காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், ஓகே மதுரை லா காலேஜ் இந்த இடத்துல தான் இருக்கு, அவங்களா வந்துட்டு நிறைய போராட்டம்லாம் பண்ணுவாங்களே, உங்களுக்குலாம் எப்படி கிளாஸஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா மதுரை லா காலேஜில் படிக்கும்போது கிளாஸஸும் நடக்கும். ஏன்னா கிளாஸஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் 3 ஹவர் தான் வந்து கிளாஸஸ் இருக்கும். 3 ஹவர் கிளாஸஸ் முடிஞ்சிட்டு மீதி நேரத்தில் வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க கோர்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க.
ஜூனியரா ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுல மதுரை லா காலேஜ்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு இதுதான் இருக்கு. மதுரை லா காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் சவுத் இந்தியால சவுத் தமிழ்நாட்டில் வந்துட்டு கபடியும் வாலிபாலும் வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு விளையாடுவாங்க. நிறைய படம்லாம் வந்துட்டு சவுத் இந்தியா சவுத் தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நிறைய கபடி பிளேயர்ஸ் படம்லாம் வந்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி தான் மதுரை லா காலேஜ் வந்துட்டு கபடி பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட் எல்லாமே வந்துட்டு கபடியில வந்துட்டு அவங்க வந்துட்டு கப்பல வின் பண்ணிருக்காங்க. நிறைய வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. வாலிபால்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ சென்னையில வந்துட்டு எப்படி வந்துட்டு கிரிக்கெட்ஸ் வந்துட்டு சொன்னமோ அதே மாதிரிதான் மதுரை லா காலேஜ்ல வந்துட்டு கபடியும் வாலிபாலும் நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஜெர்சியை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மதுரை லா காலேஜ். அந்த வீடியோஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இதுல காமிக்கிறேன். இதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மதுரை லா காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு அதிகமா இருக்கிறீங்க, கபடி பிளேயரா இருக்கிறீங்களா, மதுரை லா காலேஜ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்க ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துட்டு அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மதுரை லா காலேஜ்ல சிலம்பாட்டம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அங்க சிலம்பாட்டம் பண்றவங்க நிறைய பேர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க காம்படிஷன் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. இந்தியில இருக்க காம்படிஷன் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை லா காலேஜ்ல உங்களுக்கு இந்த தலைவர்களோட பிறந்த நாளும் தலைவர்களோட நினைவுனாலும் வந்துட்டு நிறைய பிரம்மாண்டமா வந்துட்டு கொண்டாடுவாங்க. நிறைய செலிபிரேஷன்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவரோட பிறந்த நாளும் தேவரோட நினைவுனாலும் அதுக்கப்புறம் காமராஜரோட நினைவுனாலும் காமராஜர் பிறந்த நாளும் இந்த மாதிரி வந்துட்டு விழாக்களும் வந்துட்டு அங்க கொண்டாடுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இது பண்றாங்க. மதுரை லா காலேஜ்ல எப்பவுமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாகவும் ஒரு ஆக்டிவிட்டியும் நிறைஞ்ச ஒரு என்வரன்மெண்ட்டை வந்துட்டு நீங்க வந்து பார்க்கலாம். மதுரை லா காலேஜை சுத்தி நிறைய லா காலேஜஸ்ல வந்துட்டு இருக்கு. ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்துட்டு லா காலேஜஸ் வந்துட்டு மதுரை சர்க்கிள்ல வந்துட்டு நிறைய லா காலேஜஸ்லாம் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மதுரை கிடைக்கலனா கூட நீங்க வந்துட்டு இந்த சர்க்கிள்ல இருக்கிற காலேஜை வந்துட்டு நீங்க அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு மதுரை லா காலேஜே சீட்டு கிடைச்சதுன்னா கன்ஃபார்மா வந்துட்டு மதுரை லா காலேஜ் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா சென்னை லா காலேஜ் வந்துட்டு சென்னை ஹைகோர்ட் பக்கத்துல வந்துட்டு இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. ஆனா மதுரை லா காலேஜ் மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் பக்கத்துலயே வந்துட்டு காலேஜ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அங்க வந்துட்டு ஜூனியரா ஜாயின் பண்ணி நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்டா வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ட் ரூல்ல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளீனா தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் மதுரை லா காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா மறக்காம மதுரை லா காலேஜை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா மதுரை லா காலேஜ்ல மொத்தம் 171 சீட்டு, 181 சீட்டு அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு. பிஏஎல்எல்பி எல்எல்பிக்கும் வந்துட்டு அதெல்லாம் மதுரை லா காலேஜ் கிடைச்சதுன்னா மறக்காம மதுரை லா காலேஜை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துட்டு ஒரு கோர்ட் பிராக்டிஸ்ல வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துட்டு அமைச்சு கொடுக்கும். இதே தாண்டி எனக்கு மதுரை லா காலேஜை பத்தி தெரியணும் இல்ல மத்த லா காலேஜை பத்தி தெரியணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு உங்க கேள்விகளை கேளுங்க. அதுக்கு நான் வந்து தக்கல் பதில் தரேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க மதுரை சர்க்கிள் இருக்கிற பிளஸ் லா காலேஜ்ல படிக்கிற விரும்புறவங்க, மதுரை காலேஜ்ல படிக்கிற விரும்புறவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் மதுரை லா காலேஜ்ல அவங்க வந்துட்டு சீட் அலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா வந்துட்டு எடுக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.